வணக்கம் இன்றைக்கி நாங்கள் டாடா ஸ்டீலில் ட்ரேட் பண்ணோம் டாட்டா ஸ்டீல் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்ருக்கு சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டட நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி டேட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஆகும் அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலமாக உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டி மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் போக நாங்கள் கமாடிட்டிஸ்க்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் அதாவது என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் எவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி லெவல்ஸ் அனுப்புவோம் இது பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு கமாடிட்டிக் டிக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலிங் அந்த ரிலேட்டடில் இருக்க ஒரு கம்பெனி டாடா ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லெவலில் வந்து பெரிய மூமெண்ட் இல்லாமல் டிமாண்ட் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்கு ஈவன் டாடா ஸ்டீல் நீங்கள் அன்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா இயர்லியில் கூட அன்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேட் ஆனது கொரோனா டைத்து அப்போ டூ எயிட்டி அந்த ரேஞ்சு வந்துட்டு மறுபடியும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி வந்து கொடுத்துருக்கு ஸோ டாடா ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஒரு பிக் கம்பெனியாக இருந்துச்சு லைக் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆன ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ப்ரீவியஸ் ஒரு டூ இயர்ஸ் பேக் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வரைக்கும் போயன கம்பெனி டூ தௌசண்ட் எயிட்டில் பிஃபோர் ஃபின்னி இதில் ஸோ இந்த மாதிரி நல்லா மூமெண்ட் கொடுத்த கம்பெனி தான் பட் ஆனால் எப்போல்லாம் வந்து டிமாண்ட் இல்லையோ பெரிய இது இல்லையோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதே சமயத்தில் அடித்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டவுனும் வந்து வரும் அதே சமயத்தில் டிமாண்ட் ரைஸ் ஆகுது கம்பெனி நல்லா மூவ்மெண்ட் தராங்கன்னு கீழே ஐநூறுக்கு அறநூறுக்கு போகவும் செய்யும் பட் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபோர் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சும் அதே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்திருக்கும் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு கம்பெனி தான் வந்து டாடா ஸ்டீலு பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு ட்ரேடர்ஸு இன்ட்ராடே பண்ணுறவங்க இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த கம்பெனியை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதில் ஒன் டே மூமெண்ட் வந்து இப்போ சின்ன நியூஸ் வந்தால் கூட போதும் ஒன் டே மூமெண்ட் வந்து ஃபைவ் டென் பாயிண்ட்ஸ் வந்து கேஷுவலாக வந்து கொடுக்கும் எப்போயும் நல்லா மூவ் பண்ணுற ஷேர் தான் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் வந்து டாடா ஸ்டீல் தான் லைக் ஷார்ட் டம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஸோ நாங்கள் இதில் அப்சர்வ் பண்ணோம் இப்போ ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப ட்ராவல் ஆச்சு மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ஒரு நியூஸஸ் கூட அனலைஸ் பண்ணோம் நியூஸ் வச்சு பார்க்கும்போதும் கூட தொடர்ந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய யூகே பிராண்ட் இருக்குது அது யூகேல டாடா ஸ்டீலினுடைய இது பிரான்ச் அந்த இதெல்லாம் இருக்குது அதை வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்குறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது லைக் இது எப்படின்னா சைனீஸை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா ஸ்டீல் ஷேரை வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க செல் பண்ணுறாங்க சப்போஸ் இதை விற்றுட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு லாபம் ஏன் ஒரு நம்மகிட்ட இருக்க ஒரு இதை விற்றுட்டு வெளியே வந்த லாபம் கேட்டிங்க அப்படின்னா இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்குது ஆனால் அதுக்கேற்ற டிமாண்ட் வந்து யூரோப்பில் இல்லை டாடா ஸ்டீலுக்கு ஸோ டாடா ஸ்டீலுக்கு டிமாண்ட் இல்லாத ஒரு டிமாண்ட் இல்லாத ஒரு பொருளை வச்சுட்டுருக்கறதுல ஒரு லாபம் இல்லைன்றதுனால அவங்க அதை செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரதை வந்து பார்க்குறாங்க ஸோ அது ஆஃப் பண்ண வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டாடா ஸ்டீல் பிஸ்னஸை மே ஒரு சின்ன ரெக்கவரி வந்து கொடுத்துடலாம் ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கிடைக்கும் அதை வச்சு வேறு ஏதாச்சும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ இந்த காரணத்துக்காண்டி ஃபண்டமெண்டல் நியூஸஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணது தான் ஸோ நாங்கள் டெக்னிக்கலாக வந்து ட்ரேடிங் வந்து அப்சர்வ் பண்ணோம் என்னதான் இருந்தாலும் டெக்னிக்கல் திங் இஸ் இம்பார்டன்ட் ஸோ டெக்னிக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டில் டவுன் ட்ரனில் இருந்தது எஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காட்டுச்சு அது பிரேக் அவுட்டும் வந்து நடந்துச்சு அடுத்து பிரேக் அவுட் நடந்துட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரன்லே இறங்குச்சு நாங்கள் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணோம் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே எங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூல்டவுன் விட்டோம் ஸோ அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து ரைஸ் ஆச்சு ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பை பண்ணோம் டாட்டா ஸ்டீலில் ஸோ டாடா ஸ்டீலில் அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் பாயிண்ட் எயிட்டி ரேஞ்சில் வந்து பை பண்ணோம் ஒரு ஒரு லாட்டு தான் வந்து நாங்கள் அப்போதைக்கு பை பண்ணியிருந்தோம் ஒரு லாட் பை பண்ணதுக்கு காரணம் என்னென்னா சப்போஸ் பை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக்கு கொடுத்து ஒரு சின்னதாக எதுவும் டவுன் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தோம் பட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வரலை அப்படியே கண்டினியூஸாக மேலே தான் வந்து போச்சு ஓகே மேலே போனாலும் நாங்கள் அதுக்கும் ஒரு ரேஞ்சு வந்து பார்த்து வச்சுருந்தோம் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஏன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் அனலைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அனலைஸ் பண்ணல இந்த த்ரீ எயிட்டி ஃபைவ் பாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு அஞ்சு நாளாக வந்து ரிட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது எப்போயுமே வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணலை கடந்த ஒரு அஞ்சு நாளில் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணணும் எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸாக எப்படி மூவ் பண்ணதோ அதுக்கேற்ற மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம் இல்லாட்டினா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் ஒரு டார்கெட் வந்து எப்படி மேனுவல் டார்கெட் ஃபிக்ஸ் அட் டார்கெட் இல்லாமல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணையில் எப்படி வந்து வெளியே இருக்குது ஸோ அதை தான் நாங்கள் மேனுவல் டார்கெட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த டார்கெட் படி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் சும்மா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் பிரேக் அவுட் அதாவது டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்றத நாங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்தோன்னே நாங்கள் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு லெவன் பாயிண்ட் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் தாண்டையில் வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஓகே உடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு பட் ஆனால் அகைன் வந்து டவுன் வந்துருச்சு ஸோ டவுன் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்தது வந்து அது வந்து லெவனுக்கு கீழே வந்து வந்துருச்சு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் பாயிண்ட் நைன்ட்டி வரைக்கும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் லெவனுக்கு கீழே வந்துருச்சு ஓகே லெவனை வந்து இது ஒரு ரேஞ்ச் வந்து பிடிச்சிக்கும் நம்ம அப்போயே வந்து உடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா டொல் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டுவெல் வந்து வரவே இல்லை லெவன் பாயிண்ட் நைன்ட்டி வரைக்கும் தான் வந்து வந்துருந்துச்சு டொல் வந்தால் ஒரு ரவுண்ட் ஃபிகராக கவர் பண்ணலான் இருந்தோம் ஸோ மார்க்கெட் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்கில் டக்குனு மார்க்கெட் ஏறிச்சு அப்படி ஏறும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லெவன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல அந்த எடுத்து அந்த ஒரு லாட்டை கவர் பண்ணிட்டோம் அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு எப்பயுமே ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுவல் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம வந்து அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் கேண்டில் முன்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கவர் பண்ணணும் பெருசாக லாபம் வந்து எதிர்பார்க்கறது வந்து எல்லா நேரமும் எதிர்பார்க்கக்கூடாது நாங்களும் வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட்டு தான் வந்து பை பண்ணியிருந்தோம் சப்போஸ் நாங்கள் டூ த்ரீ லாட்ஸ் பை பண்ணியிருந்தால் ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கும் அப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும் எப்போயுமே ப்ராஃபிட்ஸ் வந்து பெருசாக ஈல்டு பண்ணணும் அதே சமயத்தில் நம்ம அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப டைம் டிலேயும் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டைமில் ரொம்பவே வந்து ஷார்ப்பாக வந்திருக்கும் ஸோ அதனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ப்ராஃபிட் வந்தாலும் அதையும் வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் வந்து எப்போயும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்றனால தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேடிங் பண்ணது பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் நியூஸஸை வந்து அன்லைஸ் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் அன்லைஸ் பண்ணோம் பாசிட்டிவிட்டி தெரிஞ்சிச்சு அதே சமயத்தில் டெக்னிக்கலாக எங்கள் டேட்டாவையும் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணையில் பா பையிங் ட்ரெண்டும் இருந்துச்சு ஓப்பனிங்ல பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு அதை வச்சு பை பண்ணி ட்ரேடிங் பண்ணதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி